வணக்கம் வியூவர்ஸ். மாதம் 1 லட்சரூபா சம்பளத்தில் ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்களுக்கு நம்ம இந்தியாவில் இருக்க குஜராத்தில் மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது சாதாரண ட்ரெயின் கிடையாது, மெட்ரோ ட்ரெயினு. நீங்கள் நம்ம சென்னையிலலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 118 போஸ்டிங்கு. அதனால் வந்து படித்த இளைஞர்கள் கவலைப்படாதீங்க, ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிப்ளமோவில் மெக்கானிக்கல் IEEE ஏசி படித்தவங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேஷன் கண்ட்ரோலர், ட்ரெயின் ஆப்ரேட்டர் 71 போஸ்டிங்கு, வாடிக்கையாளர் உறவு உதவியாளர் 11 போஸ்டிங்கு, இளைய பொறியாளர்னா ஜூனியர் இன்ஜினியர் 3, பராமரிப்பாளர்கள் 33. இவங்க வந்து இந்த கூட்டுறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான வேலையை. ஸ்டேஷன் கண்ட்ரோலர்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டரு, அப்புறம் ட்ரெயின் ஆப்ரேட்டர் வந்து ட்ரெயின் ஓட்டுறவங்க, இவங்க வந்து 71 பேர் கொடுத்துருக்காங்க. டிஎம்இ படித்தவங்க கண்டிப்பாக அந்த ட்ரெயின் ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், அல்லது எலக்ட்ரிக்கல், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அல்லது எலக்ட்ரானிக்கல்ஸ், இந்த மாதிரி படிச்சிருந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள காலேஜில் வந்து படிச்சுருந்துருக்கணும். இது படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீ எலிஜிபிள். ஸோ அதனால் வெளியூரில் வேலை பார்க்குற மாணவர்கள் இந்த எக்ஸாமை கொஞ்சம் பாருங்கள். ரயில்வேயில் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ஸ்டேஷன் ஆப்ரேட்டர், ட்ரெயின் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 18 20 வயசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூனியர் இன்ஜினியருக்கு 18 28, அப்புறம் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு 18 25, அப்புறம் அந்த உதவியாளருக்கு 18 25 கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த முக்கியமாக டிப்ளமோ படித்தவங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அல்லது ட்ரெயின் ஆப்ரேட்டர் வேலைக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினர் அதாவது ஓசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 600 ரூபா, ஓபிசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணோம்னா, இந்த வெப்சைட்டில் போங்க, உங்கள் வெப்சைட் லிங்க் கொடுக்குறோம். அந்த வெப்சைட் லிங்கில் போய் ஆன்லைனில் மட்டும்தான் நம்மளை அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன்லாம் பண்ண முடியாது. வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறோம், அந்த வெப்சைட் அட்ரஸில் போய் நீங்கள் போய் இந்த வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் அட்ரஸில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் போனீங்கனாலே ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அந்த ஃபார்மில் என்னென்ன டேட்டா கேட்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகியிருந்துருக்கணும். அரியர் வச்ச மாணவர்கள் இதில் அப்ளை பண்ண முடியாது. அரியர் வச்சு தூக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 21/1/2022, இந்த மாதம் இப்போ நெருங்கிடுச்சு. ஸோ இதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஆன்லைன் எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் எல்லாருமே பாஸ் ஆகிருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல கேரியர் அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாமல் நீங்கள் இருக்காதிங்க, முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.